Hi friends, இனிக்கு வந்து பாத்தீங்கன்னா machine embroidery patterns வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து part 1 part 2 part 3 ல வந்து stitch வந்து 41 வரைக்கும் நம்ம பாத்துறோம். இது வரைக்கும் நீங்க பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க அதை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். சோ இன்னையில இருந்து 42 ல இருந்து மீதி இருக்க stitches நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. Mode 3 ல 42 ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். Mode 3 stitch number 42. சோ இதுக்கு வந்து F footer நம்ம மாத்தணும். ஆக்சுவலா F footer ல தான் இருக்கு. ஸோ இதில் என்ன ஃபுட்ரு கொடுத்துருக்காங்களோ நம்ம வந்து அதை தான் மாற்றணும். எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பாபின்ல இருக்க நூலை நம்ம வந்து எடுக்கணும். அதுதான் ஸ்டிச்சிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டு நூலையும் எடுத்து நம்ம பின்னாடி பக்கம் விட்டுறணும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் போடும் போது அந்த கர்வ் கர்வாக போடுவோம், அந்த மாதிரி அழகாக இருக்குது. இது வந்து லாங் எம்ப்ராய்ரிஸ்க்கெலாம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம், நெக் பேட்டர்ன் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டிச் 43. இப்போ இதில் வந்து ஏ ஃபூட்டர் காமிக்குது, நம்ம வந்து மாற்றணும். நான் சொன்ன பின்னாடி இருக்க பிளாக்கை ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃபூட்ரு வெளில வந்துடும். இப்போ வந்து நம்ம ஏ ஃபூட்ரு மாற்ற போகிறோம். அவ்வளோதான், மாட்டியாச்சு. இப்போ ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டிச் வந்து கிராஃப் மாதிரி வருது. இது அவுட்டர் பார்டர்ஸ்க்கெல்லாம் அழகாக இருக்கும். இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இப்போ ஸ்டிச் 44. எஃபூட்ரு காமிக்குது, நம்ம மாற்றணும். நான் சொன்ன மாதிரி பின்னாடி ப்ரெஸ் பண்ணோன்னா வந்துடும். சிம்பிள் தான், எஃபூட்ரை மாற்றிக்கலாம். கண்டிப்பாக ஃபூட்ரு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அந்த ஃபூட்ரு ஏன் முக்கியம் அப்படின்னா அந்த நீடில் டிஸ்டன்ஸ்க்காகத்தான் அந்த ஃபூட்ரு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இது குட்டி குட்டி ட்ரையாங்கிளாக ரெண்டு சைடு வருது, டைமண்ட் ஷேப்பில். இது வந்து கை எண்டுலலாம் இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த எம்ப்ராய்டரிலாம் இது ரொம்ப அப்படியே ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு சிம்பிள் ஸ்டிச் தான், நான் அழகாக இருக்குது. பேக் சைடு வந்து இந்த மாதிரி வருது. ஸோ ஃப்ரண்ட்டும் அழகாக இருக்குது, இந்த பேக் சைடு எம்ப்ராய்டரியுமே அழகாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் 45. அதுக்கு எஃபூட்ரு தான், மாற்ற தேவையில்லை. ஆரம்பிக்கலாம். இந்த எம்ப்ராய்டரி பார்க்க பார்த்தீங்கன்னா ஹெரிமோன் எம்ப்ராய்டரி மாதிரி இருக்குது. இது ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து நடுவில் செஸ் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பெரிய டிசைன் வந்து எம்ப்ராய்டரி போடணும் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஹெரிங் மோன் ஸ்டிச் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய இடத்துல நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு வந்து 46. அதுவுமே எஃபூட்ரு தான், நம்ம மாற்ற தேவையில்லை. ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஹெரிங் போனே கொஞ்சம் வந்து சுருக்கிற மாதிரி டபுள் ஹெரிங் போன் ஸ்டிச் மாதிரி இருக்குது, க்ளோஸ்டு மாதிரி இருக்குது. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம ஒரு இதில் போட்டாலே, இந்த ஒரு டிசைன் போட்டாலே அது வந்து செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா அது ஒவ்வொரு டிசைனுமே வந்து டபுள் டபுளாக வருது.
So 42, 43, 44, 45, 46. So in the video, we will see 44 and 46. So we will see the embroidery next part.